ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இயல் மூன்றில் உள்ள வழக்கு இலக்கணப் பகுதி திருப்புதல் பகுதி தான் இதுவும் வழக்கு இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஒரு பொரு ஒரு பொருளுக்கு இந்த பெயர் வைத்து அழைக்கிறாங்க அப்படின்னா அதே பெயரை சொல்லி இன்றும் நாம் அழைப்பது தான் இதைத்தான் வழக்கு அப்படின்றாங்க என்னெந்த எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது தான் வழக்கு இது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு இயல்பு வழக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் அதுதான் இயல்பு வழக்கு அப்படின்றாங்க இந்த இயல்பு வழக்கு மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது என்னென்ன அப்படின்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு இப்போ மூணும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம் இலக்கணம் உடையதுனால் என்ன இலக்கண போலினா என்ன மருன்னா என்னன்னு பார்க்கலாம் இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன நிலம் மரம் வான் எழுது இந்த சொற்களை படித்து பார்க்கும் பொழுது இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் நிலம் மரம் வான் எழுது நிலம் அப்படின்றது நிலத்தை குறிப்பது மரம் மரத்தை குறிக்கின்றது வான் வானத்தை குறிக்கின்றது எழுது அப்படின்றது எழுத சொல்வது இது எல்லாமே வந்து எந்த எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் அதற்குரிய பொருளை சொல்கிறதுனால இது இயல்பாகவே அமைந்திருக்கிறது இலக்கண நெறி மாறாமல் எந்த தப்பும் இல்லாமல் இதை நம்ம வந்து சொல்கிறோம் அதாவது பிழை இல்லாமல் வழங்குறதுனால இது இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது இலக்கண போலி அப்படின்னா என்ன இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும் ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர் கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என குறிப்பிடுகிறோம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடம் இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் செய்யுள் இலக்கண போலி எனப்படும் இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் அப்படின்னா பாரதியாருடைய ஒரு பாடல் வரி கத்தும் குயிலோசை எந்தன் காதில் விழுகுதடி அப்படின்னு அவர் வந்து பாடியிருப்பார் அந்த பாடல் வரிகளில் என்ன குயில் கூவும் அப்படின்றது தான் எனது மரபு ஆனால் அந்த பாடலுக்கு என்ன சொல்லியிருக்கார் பாடலில் கத்தும் குயிலோசை அப்படின்றார் குயில் வந்து கத்தும் அப்படின்னு சொல்கிறார் இது தப்பு தான் ஆனாலும் சில இடங்களில் இது வந்து நாம் வந்து செயல்பகுதியில் சில சில இடங்களில் நாம் இதை வந்து ஏற்றுக்கிட்டுதான் ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ளணும் அதே போல தான் இந்த இலக்கண போலியும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இல் முன் அப்படின்னு சொல்கிறது இல்லை முன்றில் அப்படின்னு சொல்கிறோம் கிளையுடைய நுனியை என்ன சொல்கிறோம் நுனி கிளை அப்படின்னு குறிப்பிடுறோம் இது வந்து இலக்கண முறைப்படி இல்லாட்டினா கூட இலக்கணமுடையதை போல ஏற்றுக்கொள்றதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு பேர் இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும் எனவே இலக்கண போலியை என்னன்னு சொல்றாங்க முன்பின்னாக தொக்கப்போழி அப்படின்னு குறிப்பிடுறாங்க எடுத்துக்காட்டை பார்த்தீங்க அப்படின்னா புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் இது எல்லாமே வந்து எனது மாற்றி சொல்லக்கூடிய சொற்கள் தான் இது இலக்கண போலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதாவது முன்பின்னாக அப்படின்னா முன்னாடி இருக்க சொல் பின்னாடி சொல்லப்படுகிறது நகர்ப்புறம் சொல்கிறோம் வாய்க்கால் அப்படின்றத நிறைய கால்வாய் அப்படின்னு சொல்றோம் சரியா அதாவது கடைக்கன் அதாவது கண்ணினுடைய அந்த இமை கடை கடையில் இருக்கக்கூடியது அதை என்ன சொ வழங்கப்படுகிறது அப்படின்னா கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்றாங்க ஓரத்துல பாக்குறாங்க இல்லையா அதுதான் கடைக்கன் பார்வை அப்படின்றது அதை கருவெளிய கடைசியில் கொண்டு வந்து பார்க்கிறது அடுத்தது உங்களுக்கு வந்து தெரிந்து தெளிவம் பகுதியில் பாருங்கள் வாயில் வாசல் இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் இது இலக்கணப் போலியாகும் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் இது மறு ஆகும் மறு அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க அதாவது சுருக்கமாக சொல்லக்கூடியது தான் இந்த மறு அப்படின்றது பாருங்கள் மறு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவமாக பயன்படுத்துறது கிடையாது எடுத்துக்காட்டாக என்ன தஞ்சாவூர் அப்படின்ற பெயரை நாம் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தஞ்சை அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம் அதாவது ஒரு பெயரை முழுவதுமாக சொல்வதற்கு பதிலாக சுருக்கமாக சொல்வதுதான் தான் மறு அதே போல் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை என வழங்குகிறோம் இவ்வாறு இலக்க நெறியில் பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மறு எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக கோவை குடந்தை எந்தை போது சோநாடு அப்படின்றத நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இயல்பு வழக்கில் மூணு பார்த்தோம் என்னென்ன உடையது இலக்கண போலி மறு அதே போல் தகுதி வழக்கும் மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்னென்ன இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இடக்கரடக்கல்னா என்ன அதாவது தகுதி வழக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்ன ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக மற்றவங்கள்கிட்ட சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் நீங்கள் வந்து இந்த இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படின்றத பார்க்கும் பொழுதே தகுதியற்ற சொல் எது தகுதியான சொல் எதுன்றதை நாம் தெரிஞ்சுக்குவோம் இது மூன்று வகைப்படும் என்னென்ன இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இடக்கிற அடக்கல் அப்படின்னா என்ன பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கர் அடக்கலாகும் என்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இது மிஷின வழக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொல் தான் இதுதான் என்னது வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது நல்லா திரும்ப திரும்பி படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய பொருள் என்னென்ன புரியும் மங்களம் செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம்முடைய முன்னோர்கள் கருதினர் எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர் நாம் இக்காலத்தில் அதனை இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம் இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் என்பர் ஓலை திருமுகம் கருப்பு ஆடு வெள்ளாடு விளக்கை அணை விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு இதெல்லாம் வந்து மங்களம் இல்லாத சொல் இந்த திருமுகம் வெள்ளாடு விளக்கை குளிரவை நன்காடு முதலியவை வந்து மங்களமான சொல் அதாவது மங்களம் இல்லாத சொல்லை எதுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால அதை வந்து எனது மங்களமான சொல்லால் குறிப்பிடுவது தான் மங்களம் அப்படின்றது குழுவுக்குறினா என்ன பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும் ஒரு குரூப்புக்கு மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெயர் அதாவது நிட் நேம் ஒருத்தனுக்கு வைக்கிறோம் அது நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டுமே அந்த நேம் தெரியும் அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் என்னது குழுவுக்குறி அப்படின்றது ஒரு குரூப்புக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பெயர் அந்த மாதிரி பொன்னை பரி எனல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது தங்கம் செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தங்கத்தை வந்து எப்படி சொல்லுவாங்களாமா பரி அப்படின்னு சொல்லுவாங்களாமா ஆடையை காரை எனல் யானை பாகர்கள் வந்து ஆடையை என்ன சொல்லுவாங்க காரை அப்படின்ற சொல்லால் பயன்படுத்துவாங்க இந்த காரை அப்படின்னு பயன்படுத்துனா அது யாருக்கு மட்டுமே அதனுடைய பொருள் புரியும் அந்த சொல் என்னென்றே தெரியும் அப்படின்னா யானைப்பாகர்களுக்கு மட்டும் அதே போல் பொற்கொள்ளர்கள் பரி அப்படின்னா அது என்னென்ன அர்த்தம் தங்கம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் எந்தது குழுவுக்குறி இயல்பு வழக்கு மூன்று வகையாக பிரித்தோம் அதாவது தமக்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் இயல்பு வழக்கு இலக்கணமுடையது இலக்கணப் போலி மறு அப்படின்னு மூன்று வகையாக பிரித்தோம் தகுதி வழக்கு மூன்றாக பிரிக்கிறாங்க என்னென்ன இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி சரி இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலி அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம் பகுதியை பாருங்கள் இப்படியும் கூறலாம் அப்படின்றாங்க என்ன இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி சரி அடுத்து நம்ம பார்க்குறது போலி அறம் செய்ய விரும்பு இது ஔவையார் வாக்கு இஃது ஒளையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களின் ஓர் எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் மாடு மாறுபடவில்லை அறம் அரண் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அறம் அரண் சொல் மாறியிருக்கு ஆனால் அதனுடைய பொருள் மாறலை இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி அப்படின்ற சொல் எதிலிருந்து போல இருத்தல் அதாவது ஒரு இடத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம் பெற்று அதே பொருள் தருவது தான் இது போலி இது மூன்று வகைப்படும் என்னென்ன முதற் போலி இடைப்போழி கடைப்போலி முதற் போலி அப்படின்றது என்ன அப்படின்னா பாருங்கள் பசல் பைசல் பொருள் மாறுறது கிடையாது அதாவது முதலெழுத்து இருக்கு அதை நல்லா கவனிக்கணும் மஞ்சு மைஞ்சு மஞ்சுனா மயில் மைஞ்சு முதலெழுத்து மாறி வந்திருக்கு மயல் மையல் மா மை மாறியிருக்கா ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும் இடைப்போலி இடைப்போலினா என்ன அமைச்சு அமைச்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் 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 நான் சொல்லும் பொழுதே வந்து ரெண்டும் ஒரே மாதிரியான உச்சரிப்பை தான் கொடுக்குது அதனால தான் சொல் மாறினாலும் பொருள் மாறுபடுவதில்லை பாருங்கள் எங்கள் மா வந்திருக்கா எங்கள் சொல்லுக்கு இடையில் பார்க்கணும் இளைஞ்சி இளைஞி அரையர் அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது போலி ஆகும் அடுத்தது கடைப்போலி பார்ப்போம் என்னது கடைப்போலினா அதே போலதான் அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் இறுதியாக வரக்கூடிய சொல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன் மாறியிருக்கா இன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் இந்த மாதிரி இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்பொழியாகும் அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகர கடைப்போலியாக வரும் மகரத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் லகரத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும் அதாவது பந்தல் பந்தல் இந்த மாதிரி அதாவது அக்ரினைப் பெயர்களில் மகரத்திற்கு பதிலாக நகரமும் லகரத்திற்கு பதிலாக ரகரமும் கடைப்போலியாக வரும் அப்படின்றாங்க அடுத்தது முற்றுப்போலி பார்த்தோம் அப்படின்னா மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு அது என்ன அப்படின்னா முற்றிலுமே மாறி இருக்கக்கூடியது இப்போ ஐந்து அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அத்து ஐந்து என்னும் பொருளையே தருகிறது இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் மூவகை போலிகளிலும் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களாக மாறுகின்றன என்பதை அறிந்து தொகுக்க அப்படின்னு கற்பவை கற்றப்பின் பகுதியில் சொல்லியிருக்காங்க மாணவர்கள் வந்து இந்த திருப்புதல் பகுதியை மிஸ் நடத்து ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால தான் திரும்ப ஒரு இடத்துல மிஸ் நடத்துகிற வீடியோவை போட்டு பாருங்கள் புக்கை எடுத்து வச்சு வாசித்து பாருங்கள் படிக்க வேண்டியது எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எழுதிடுங்க நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம்